Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. South India's number one travel brand. RJ Balaji, Sathyaraj, எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களாம் நடிச்ச அந்த ஆர்டிஸ்டான குழந்தைகளாம் நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷனல் கனெக்ட் நல்லா கனெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடி, நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பசங்களாக போனாலும் சரி, ஃபேமிலியாக போனாலும் சரி, எல்லாமே நல்லா சிரிக்கிற அளவுக்கு நல்லா செம்மையாக காமெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எமோஷனல், எல்லாருமே ஒரு அளவுக்கு கண்காணிங்கிற அளவுக்கு எமோஷனல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சின்ன சின்ன கேமரா ரோல் வந்ததே தெரியல, அவங்க என்ன கதைக்கு வேணுமோ அந்த கேரக்டருக்கான சின்ன கேமரா ரோல், சும்மா ஏதோ வந்துட்டு போகணும் அப்படிங்கிறக்காக பண்ணாமல் அரவிந்த் சாமி, ஜீவா, லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே என்ன எதுக்காக வந்தாங்களோ சின்ன சிம்பிளாக கனெக்ட் பண்ணிவிட்டு கதையோடு ஒட்டி போயிட்டாங்க. யார் பார்க்கலாம், இது யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாமா, சில்ட்ரன்ஸா, ஃபேமிலி? எல்லாருக்குமே, யங்ஸ்டருக்கும் பிடிக்கும், ஃபேமிலியும் பிடிக்கும். இதில் வந்து எந்த வயலன்ஸும் அந்த மாதிரி தப்பான இது எதுவுமே கிடையாது. ஃபேமிலிக்கு கண்டிப்பாக செட் ஆகும். எல்லாருமே படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது, யாருமே பார்க்கணும் பார்க்கக்கூடாது ஏஜ் கேட்டகரி யாருக்குமே சொல்லுற அளவுக்கு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். படம் போனதே தெரில, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக மோட்டிவேஷன், எமோஷனல், அதுவே கனெக்ட் ஆகிருக்கு. புரியல? நல்லாயிருக்கு. நீங்கள் இன்டர்வல் பிளாக்கே திடீர்னு வந்துடும். இப்போ சத்யராஜ் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சத்யராஜ் சாரோட காமெடி, அவர் காமெடி போயிட்டே இருக்கும், திடீர்னு இன்டர்வல் பிளாக்கு, அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சிங்கப்பூர் சலூன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, மலையாளத்தில் வர ஃபீல் குட் மூவி மாதிரி தமிழில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு படம். ஆர்ஜே பாலாஜி அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம். லால் கிஷன் தாஸு, ரோபோ சங்கருக்கு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. சத்யராஜ் எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருந்தார். ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட படம் இருக்குது, எங்கேஜிங்காக இருக்கா இல்லை ஏதாவது போரிங்கோ லாகிங்கோ இருக்கா? இல்லை, ரெண்டே கால் மணி நேரம் தான் படம், சின்ன படம் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட், ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸா இல்லை யங்ஸ்டரா இல்லை சில்ட்ரன்ஸ் யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் தாராளமாக. என்ன சொல்ல வராங்க அந்த படத்தை? உழைப்பும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அதான் கதை. படம் சூப்பராக இருக்குது, மோட்டிவேட்டிங் ஸ்டோரியாக இருக்குது. எனக்கு ஆர்ஜி பாலாஜி பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை, நல்லா அவர் படம் இதுவும் நல்லா இருக்குது, அவரோட சிக்னேச்சர். புரியல, யங்ஸ்டர்ஸ்க்கு? யா, அஃப்கோர்ஸ், அவங்களாம் இப்போ ஃபேஷன் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் முன்னுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் நிறைய பேருக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கும், நடுவில் நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் அந்த ஸ்டோரியிலையும் காட்டியிருக்காங்க. நிஜமாலே நல்லாயிருக்கு படம். லவ் வந்து ஃபன்னியாக இருந்திருக்கு ஆக்சுவலாக, அவருக்கு லவ் ஃபெயிலியராக ஆகும், பரவாயில்ல சாப்பிடுவார், அந்த அதெல்லாம் காமெடியாக இருந்துச்சு. அதோட இப்போ வந்து ஆர்ஜி பாலாஜி ஹீரோ ஆனதுனால அவர் பெருசாக காமெடி பண்ணல. சத்யராஜ் சார் செம காமெடி, படமே சிரிப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய் தி ஃபிலிம். படத்தில் எங்கே லேகிங்கோ போரிங்கோ இருக்கு? லேக் எதுவுமே கிடையாது. ஐ ஃபீல் லைக் த்ரூ அவுட் த மூவி நல்லா இருந்துச்சு. என்ன ரீசனுக்காக பார்க்கலாங்கிறீங்களா? என்டர்டைனிங், மோட்டிவேட்டிங், இதெல்லாம் ஒரு பூஸ்ட் தானே நமக்கே. பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நம்மளும் நம்ம பேஷன் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி வரலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் ஆஜய் பாலாஜி எடுக்கிற படம்லாம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் எதுவுமே லைக் போர், ரொம்ப ஓவர் சீன் இல்லாமல் லைஃப்பில் இருக்கிறது தான் எடுப்பார். அதனால எனக்கு இந்த படம் நல்லா பிடிச்சிருந்தது. ரேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு, ரேட்டிங்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு படம். ரோபோசங்கர் காமெடி ஃபஸ்ட் ஆஃப்ல சூப்பராக இருந்துச்சு. அது அந்த இதற்கு தனியாக ஆசைப்பட்ட பலகுமார் அந்த மாதிரி அவர் வந்து உடம்பு சரியில்லாத முன்னாடி எடுத்த போர்ஷன் அது ஃபுல்லாகவே, அதனால அவர் கொஞ்சம் அதே மாதிரி தான் அந்த லுக்கு அப்படியே தான் இருந்திருக்கு. டேரக்டர் அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மீனாட்சி சௌதரி ரோல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அவர் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். வேறு குத்த சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த இதுக்கு படத்துக்காக ஏர் கட்டிங்லாம் ட்ரெயினிங்லாம் எடுத்திருக்காங்க சொன்னாங்க. அந்த செட்டு, அந்த சலூனுக்கான செட்டு வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் போட்டோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டேரக்டர் நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த செட்டு வந்து படத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. செட்டு ஆர்ஜே பாலாஜியோட விஷயம்லாம் எப்படி பண்ணியிருக்காரு ஆக்டிங்? ஆர்ஜே பாலாஜி அவரோட சென்ஸில் காமெடி சென்ஸ்னு படத்தில் எதுவும் இருக்காது, ஆனால் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காரு. காமெடின்னு அவரோட சைட்லேருந்து காமெடி இருக்காது, காமெடி ஃபுல்லாகவே ரோபோ சங்கர் தான் ஃபுல்லாக பார்த்துருந்தாரு. படம் நல்லா இருந்துச்சு. டார்கெட் ஆடியன்ஸ் யார் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸா, ஃபேமிலிஸா, யங்ஸ்டர்ஸா? யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக, அந்த காமெடி சென்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச படம் யூஸ் அடிக்க தான் நினைக்கிறேன், க்ளீன் யூ தான் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட
ரெண்டேகால் மணி நேரம் 2 hours 17 minutes கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராகவும் போச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் அதே மாதிரி சில விஷயம் சில பேர் சொல்ல இது உங்ககிட்ட சொல்ல, லைக் சில வாழ்க்கையில் வந்து டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம லைஃபை. ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த கேரக்டர் வந்து எப்போதுமே ஆர்ஜே பாலாஜி வந்து நம்மளுக்கு அது ட்ரூ அவுட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் படத்தில். அது ஈவன் அவரோட போட்காஸ்ட்லையும் கொடுத்துட்ருக்காரு, பாட்காஸ்ட்லையும் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போய் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்கள். அவரோட லைஃபு அவரோட இது வந்ததுனால தான் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நேத்தி வரையுமே அவர் ப்ரொமோஷன் நிப்பாட்டவே இல்லை. அது சிங்கப்பூர் சொல்லி எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சிங்கப்பூர் சொல்லும் சிங்கப்பூர் சொல்லும். அவர் நைட்டே ட்விட் பண்ணிட்டார், தயவு செஞ்சு தயவு முடிஞ்சிச்சா தம்பி பச்சைசட்டை நீ தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கன்னு இருக்காரு. ஸோ அண்ணன் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் போய் பச்சைசட்டையை போய் பாருங்கள். அண்ணனோட பச்சைசட்டை சிங்கப்பூர் சொல்லும் தியேட்டரில் வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. கேமியோ ரோலாகவே தான் இருக்குது. கூஸ்பம் சீன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு படத்தை லீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் தான். அந்த மியூசிக் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா அழுக வர வைக்கணும், ஒரு சீன் அழுக வரக்குன்னா எனக்கு அழுக வரக்கணும். அது பிஜிஎம் தான் த்ரூ அவுட்டாக நம்மளுக்கு கன்வே பண்ணணும். ஸோ அது கன்வே பண்ணுது. ஸோ சூப்பராக தான் இருக்குது. இப்போ மாதத்துக்கு ஒரு 6 படம் வருதுன்னா எல்லா படமே லாக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அது அப்படி தான். ஸோ இப்போ ப்ளூ ஸ்டார் வந்திருக்கு, போய் பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படம் தான், என்னால் டபுள் ஸ்க்ரீன்லாம் பார்க்க முடியாதுல்ல. மேபி நெக்ஸ்ட் படம் போய் பார்த்துட்டு வேணால் ரிவ்யூ தரேன். அதுவும் லாக் ஆச்சுன்னா லாக் தான். இப்போ 4 படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. மேரி கிறிஸ்மஸ் சூப்பராக இருந்துச்சு, மிஷினும் சூப்பராக இருந்துச்சு, கேப்டன் மில்ல நல்லாவாக இருந்துச்சு. ஆனால் கேப்டன் மில்ல தானே மெயின் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த லைக் எப்படி சொல்ற பப்ளிக்கோட ஒப்பீனியன்றனால தான் படம் ஸ்க்ரீனுமே மாறுது. ஓகே, இன்றைக்கி இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு செகண்ட் ஸ்க்ரீன் போயிருக்கு. அதுதான் லைக் அது வந்து டிபெண்ட்ஸ், எல்லாருக்குமே டிபெண்ட்ஸ் தான் அது. நீங்கள் லாக்னா 4 படம் வருதுன்னா ஒரு படம் லாக் ஆகுதுன்னு இருக்கும், அது வேறு வழி இல்லைங்க. பட் நான் தான் சொல்லினேன் இது படத்துக்கான ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 8 கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் சின்ன சின்ன விஷயம்லாம் அது வந்து ரொம்ப லைக் எனக்கு தெரில, பட் நல்லா தான் இருக்கு. நீங்களாம் ரொம்பலாம் கேள்விலாம் கேட்டிங்கன்னா நான் அப்புறமா டெம்ட் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி தான், எனக்கு கேப்டன் மில்லர் பிடிக்கலப்பா. இது அது இங்கே நான் பதிவு பண்ணேன், ஏன்னா கேப்டன் மில்லர் நான் போய் பார்க்கல. நான் கேப்டன் மில்லர் பதிவு பண்ணியே ஆகணும், ஏன்னா அது ரொம்ப ஹைப் கொடுத்ததுனால ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. பட் சிங்கப்பூர் சொல்லு நல்லா இருக்கு. ப்ளூ ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குமான்னு போய் பார்த்தா தெரியும். படம் நல்லா இருக்கு பிரதர். நேரம் படம் என்கேஜிக்காக போதால போரிங் லாகிங் இருக்கு. லைட்டாக ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த காமெடி சீன்ஸ் வர இடத்துல கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்ட மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இந்த டான்ஸ் காம்படிஷன் அதுன்னு போனாங்க, அது கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட? ஆர்ஜே பாலாஜி காமெடி பண்ணுவார்ல, இது கொஞ்சம் எமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மூக்குத்தி அம்மனில் ஒரு சீனில் அந்த கையை கும்பிட்டுட்டு நல்லா முடியல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஃபீல் ஒரு கொடுத்தாருல, அந்த ஃபீல் அப்படியே இதில் வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சம் த்ரோ அவுட்டாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னல் தான். ஸோ அது எல்லாமே அப்படியே த்ரோ அவுட்டாக பண்ணியிருக்காங்க. டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்க? சில்ட்ரன்ஸா, யங்ஸ்டர்ஸா, ஃபேமிலி? யங்ஸ்டர்ஸ் தான் பிரதர், ப்ராப்பராக யங்ஸ்டர்ஸ் தான். ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஷனை தேடி ஓடிட்டுருக்கோம். அவங்கவுங்க குலத்தொழில் அது இது நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதையோ ஒன்று பண்ணாமல் உனக்கு பிடிச்சதை பண்ணுறா அப்படின்னு சொல்லி நிறையா படத்தில் சொல்லியிருக்காங்க. இதுலேயே அதே மாதிரி பிடிச்சதை பண்ணுறாரு, அதில் வர பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அதில் எப்படி முன்னேறி வராரு அப்படின்ற மாதிரி தான். அதை இவ்வளோ நாள் வந்து நம்ம பெருசாக தான் யோசிச்சிருப்போம் ஃப்ளைட்டு வாங்குறது அந்த மாதிரி. இது சிங்கப்பூர் சலூன் வச்சா கூட ஒருத்தர் வந்து நல்லா வர முடியும்னு காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா நிறைய இப்போ பார்க்குறோம்ல, ஆர்ஆர் பிரியாணி வச்சுருந்தாரு, இது பிரச்சனை அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. அது மாதிரி ஒருத்தர் சலூன் வச்சு கூட வரலாம்ப்பா, அவன் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு வச்சு கூட வர முடியுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. சத்யராஜ் உங்களுடைய காம்போ, ஆர்ஜே பாலாஜி உங்கள் காம்போ எப்படி? லவ் டுடே மாதிரி இருந்துச்சு பிரதர். லவ் டுடேல ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி சத்யராஜ் வேற லெவல். அவர் யார் நடித்தாலும் என்ன பண்ணாலும் சரி, அந்த வீட்டில் விசேஷமும் கிட்டத்தட்ட அப்படி தான், சின்ன சின்ன டைலாக் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. அவர் பேசும்போது டெலிவரி பண்ணும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. உள்ள சின்ன ஆர்ஜே பாலாஜி எப்படி இருக்கீங்க? நல்லா தான். எப்படி இந்த படம் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஷூட்டிங்கை தாண்டி இப்போ 2.5 மணி நேரம் பார்த்தீங்க, எப்படி இருக்குது படம் உங்களுக்கு? செம்மையாக இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு, காமெடியும் நிறையாவே இருந்துச்சு. அவங்க வந்து ஃபுல்லாவே காமெடியா பண்ணிருந்தாங்க, இந்த வாட்டி எமோஷனலா பண்ணது, அது செமையா இருந்துச்சு. சத்யராஜ் சார், ஆர்ஜே பாலாஜி இவங்க ரெண்டு பேரோட காமெடி நீங்க பாத்துறீங்க, எப்படி இருக்கு? செமையா தான் இருந்துச்சு. மியூசிக் டான்ஸ் ஏதாவது இருக்காதுல? இருக்கு. இந்த படம் வந்து உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்குமா, இல்லை யங்ஸ்டருக்கு பிடிக்குமா, இல்லை ஃபேமிலி அம்மா அப்பா அவங்களுக்கு பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா மோட்டிவேஷனாக இருக்கும், காமெடியாக இருக்கும், எல்லாமே இருக்கும், எமோஷ்னலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். உனக்கு கீழே எனக்கு மேலே, உனக்கு உள்காயம் எனக்கு வெளிக்காயம், அந்த சாச்சா நம்ம பழி வாங்கணும்டா. அவர் இல்லை கொஞ்சம் செட்டில் பண்ணியிருக்காருண்ணா, ஐ மீன் அவர் தான் கேரக்டர்ன்றதுனால அவர் சுற்றி தானே படம் போகுது. ஸோ அவர் அவர் கொடுத்ததை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் 2.5 மணி நேரம் படம் ஏதாவது போரிங்கோ லேகிங்கோ இருக்கா? போர் அடிக்கல எனக்கு, பட் லேகுனா அங்கங்கே ஃபஸ்ட் ஹாஃப் தெரியல எனக்கு, செகண்ட் ஹாஃப் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் அங்கங்கே ஃபீல் ஆச்சு, ரொம்பலாம் இல்லை.
அங்கங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அங்கங்கே தெரிஞ்சு அதை போர் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு, நல்ல படம். யார் வந்து இதில் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க, ஃபேமிலிஸா சில்ட்ரன்ஸா யங்ஸ்டர்ஸா? எல்லோரும் மூணு பேருமே நான், ஐ மீன் சில்ட்ரன்ஸ்னால் இப்போ ஐலாண்ட் மாதிரி பண்ணால் சில்ட்ரன்ஸ் ஒரு ஃபேமிலியாக தான் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் ஃபன் இருக்குண்ணா படத்தில், ஃபன் இருக்குது. ஒரு டேக்அவேன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவர் படத்தில் எல்லா படத்துலையுமே அந்த டேக்அவே இருக்கும். இதில் ஒரு டேக்அவே கொடுத்துருக்காரு, சக்ஸஸ்ன்றது வந்து எப்படி இருந்தாலும் கிடச்சிடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அது சத்யராஜ் ஆர்ஜே பாலாஜி இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது? சத்யராஜ் ரோபோ சங்கர் காம்பினேஷன் ஒன்று இருக்குண்ணா, அது நல்லா இருக்குண்ணா. அது சத்யர் அஜய் பாலாஜி அவர் தானே காமெடி பண்ண மாட்டார்ல இந்த படத்தில், அவர் கொஞ்சம் செட்டிலாக இருக்கிறதுனால அவர் காமெடி பண்ணல, பட் அவரை சுற்றி எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா, அவரும் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்ததில் இல்லை ஃபன் இல்லை, நல்லா இருந்துச்சு. என்ன காரணத்துக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் மக்கள்லாம்? ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே பா அந்த அண்ணா 19 ப்ரொமோஷன் கொடுத்துட்டு எங்கே பார்த்தாலும் அவராக தானே இருக்கார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஸோ அதனால் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10 out of 10 7.58 கொடுப்பேன். அப்படி இருந்தாலே அட்ராக்ட் ஆவாங்க, ஓகேவா, பெருசாக போகலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னென்னா ஒருத்தர் ஃபெயிலியர்லேருந்து எப்படி ஓவர் கம் ஆகிறாரு, அதுக்கு வந்து ரியாலிட்டியாக நம்புற மாதிரி இருக்குது கதை, ஓகேவா. அதுக்காக சில இடத்துல ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் படம் ஓவராலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குது, சூப்பர் டூப்பராக இருக்குது படம். சத்யராஜ் ப்ளஸ் ஆர்ஜே பாலாஜி உங்களோட காம்பினேஷன் எப்படி? சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சீன் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆனால் என்னென்னா வில்லனிசம் பண்ணதும் நல்லா இருக்குது, லாஸ்ட்டில் ரெக்ரேட் பண்ணி நல்லா மறு அதான் அவர் பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு வந்து கைட் பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது படம். நிறைய விஷயம் சிக்கனத்தை பற்றி அதை மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அவர் சொல்லியிருக்காரு, சோஷியல் மீடியா சொல்லியிருக்காரு. அது நல்லதும் எடுத்துக்கலாம் கெட்டதும் எடுத்துக்கலாம். அவர் ஒரு வில்லன் பண்ண கேரக்டர்லேருந்து அப்புறம் ரெக்ரேட் ஆகிட்டார் படத்துக்கு நல்லா. எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10 out of 9. முக்கியமாக வந்து கேமியோ ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க, அவங்கள சொல்லியிருக்கேன். கேமியோ வந்து இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே நானே சொல்லிட்டேனே, அரவிந்த் சாமி, ஜீவா, லோகேஷ் சார். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் அந்த கேமியோ ரோல் எப்படி? கேமியோ ரோல் வந்து ஜீவா சாருக்கும் லோகேஷ் சாருக்கும் வந்து தேவையான இடத்துல வச்சுருக்காங்க. முக்கியமான கேமியோ பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி.